ஆண்டவரும் உலக இரட்சகரும் பின்வருமாறுகிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் மீண்டுமாய் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். The name of Jesus Christ as Savior and Redeemer, we again give you Christmas greetings. இன்றைக்கும் உலகமெங்கும் இந்த இயேசுவின் பிறந்தநாளை நினைவுகூர்ந்து உலக எல்லா திருச்சபைகளும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. Today around the world all the churches are celebrating Jesus birthday. அதனால் எல்லா திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். So we wish all the church people also மீட்பு என்ற பெயருக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். There have been no meaning to the word redemption. ஆனால் இன்றைக்கு ஒரு சில திருச்சபைகள் கூட இந்த கிறிஸ்துமஸ் நினைவு கூறுவது இல்லை. So few churches do not remember this Christmas. ஆராதனை கூட வைப்பது இல்லை. They do not even keep a worship. அவர்களை கேட்க போனால் என்ன சொல்கிறார்கள்? If you ask them, what do they say? எங்களுக்கு தினம் கிறிஸ்துமஸ் என்று சொல்கிறார்கள். They say for us every day is Christmas. உண்மைதான். It's true. ஆனால் But இந்த ஒரு நாளை நினைவு கூறுவது மிக மிக நல்லது. When you remember this one day, it's very good. இதை விட மேலாக இன்னொன்றை சொல்கிறேன் கவனியுங்கள். There's another thing greater than this. இயேசு மாத்திரம் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறக்காமல் போயிருந்தார். If Jesus hadn't been born, the man come to this world. கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை என்று சொன்னார். If God hadn't sent his only son to this world. இன்றைக்கு நிற்கிற நாம் இங்கு வந்திருக்க முடியாது. Today the people we are standing here, we don't come here. எத்தனை கோடி மக்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை மீட்பை கொண்டு வந்திருக்கிறது. Those people, the word of God has brought redemption to them. அந்த வார்த்தைகளை தயவு செய்து கூர்ந்து கவனியுங்க. So pay attention to these words. ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, அதன் பிறகு 14வது வசனத்தை வாசிங்க. Read Genesis chapter 1:1 and then இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். We'll know who is Jesus. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனம் அது போது அப்படியே இருக்கும். முதல் அதிகாரம் முதல் வசனம் 14வது வசனம். இப்ப ஆதியாகமம் 1:1 படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போது யோவான் 1:14 படி. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு இந்த வார்த்தைகளை தயவு செய்து உங்கள் சிந்தனைகள் எல்லாம் உலகத்தின் காரியங்களை எடுத்து வைத்து விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் கவனங்களை செலுத்துங்கள். நம்மை போல மாம்சம் உடையவராய் இந்த பூலோகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். He came like us in the flesh form to this world. அவருக்கு துவக்கம் இல்லை, முடிவு இல்லை. There is no beginning and end to him. அந்த தேவர் That God மனிதன் பாவம் செய்தபடியால் Because man did sin.
அவர் மாம்சத்தில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. He became a situation that he had to come here. அதனால் ஏதோ 2023 வருடங்கள் இயேசு பிறந்த நாளை நாம் நினைவு கூறுவது அல்ல. We are not remembering 2023 years of his birth. மாம்சத்தில் வந்ததனால் 2023. Because he came in the flesh form, it's 2023. இந்த உலக சரித்திரத்தை இரண்டாக பிரித்தது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. Jesus' birth divided the history of the world. உன்னுடைய பிறப்பு என்னுடைய பிறப்பெல்லாம் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், If your birth and my birth we see, கிறிஸ்துவுக்கு பின், It's after Christ. அவர் உலகத்தில் பிறந்ததற்கு பின்னாக நம்முடைய நாட்கள் கணக்கிடப்படுகிறது. After he was born in this world, our days are counted. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பல நூறு வருடங்களுக்கு பிறந்தவர்கள் இயேசுக்கு முன் என்று சொல்லப்படும் கிமு. The people born before Jesus Christ, before Christ, they come into that part of history. எப்படி தான் கணக்கிலே கொண்டு வரப்படுகிறது? Like this only, like it's calculated. எத்தனையோ மகான்கள் வந்தார்கள். Many great people have come. எத்தனையோ ஞானிகள் வந்தார்கள். Many great knowledgeable people. எத்தனையோ நல்ல மனிதர்கள் இந்த உலகத்திலே சமுதாயத்திலே நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்கள். There are many good people who did many good works in society. தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலக மக்களுக்காக தியாகம் செய்த மக்களும் இந்த உலகத்திலே உண்டு. There are people who sacrificed their lives for the people of this world. அப்படியெல்லாம் தியாகம் செய்தவருடைய பெயர் இந்த சரித்திரத்திலே Such names of people will not come in the history. கிறிஸ்துக்கு முன் அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கலாம். Before Christ the names would have been written. கிறிஸ்துக்கு பின் அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கலாம். But after Christ the names would have been written. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மாத்திரம்தான். But only Jesus Christ's birth. இந்த உலகம் எப்பொழுது உண்டானது? From when the world was created. இந்த உலகம் உண்டான பிறகு மனிதன் எப்பொழுது பாவம் செய்தான்? After this world was created, when man did sin. அந்த பாவம் செய்த மனிதனை மீட்பதற்காக கடவுள் எப்படி மனித அவதாரம் எடுத்து வந்தார்? To redeem that man from sin, how Jesus came as flesh to this earth. என்பது அடையாளமாக தானே. As an evidence to that. கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது. The history is divided that before Christ and after Christ. இது முதல் காரியம். This is one. இரண்டாவதாக. Secondly. இதே வேத புத்தகத்திலே. In the same Bible. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. There are two divisions, Old Testament and New Testament. இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வேத சத்தியங்கள் எல்லாம் All the promises given in the Old Testament. நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கடவுள் மனிதனாய் பிறந்துதான் ஆக வேண்டும். Jesus the God had to be born as a man. அதனால்தான் வேத சத்தியங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். That is why mark up the verses. புதிய ஏற்பாட்டிலே இயேசு தன் திருவாய் மலர்ந்து சொல்லுகிறார். In the New Testament Jesus says. மார்க் 13 அதிகாரம் Mark 13 31 வசனம் Verse 31. வானம் ஒழிந்து போகும். Heaven and earth. பூமி ஒழிந்து போகும். Will pass away. என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. But my words will not pass. கரண கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப தேவனுடைய வார்த்தை The God's word. அவர்தான் இந்த சட்டங்களை கொடுத்தவர். He is the one who gave all the power. அவர்தான் நியாய பிரமாணங்களை எழுதி மனிதனுக்கு கொடுத்தவர். He only gave all the law. இப்படிதான் மனிதன் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். இப்படிதான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். இவ்வளவெல்லாம் கற்றுக் கொடுத்த தேவன் தன் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார். About his birth, he gave it as a prophecy. தேவனுடைய தேவ ஊழியர்களை தேவன் மறைத்து God in the sense of prophets, he wrote all his prophecies. வார்த்தைகள் எல்லாம் ஆதியாகமம் முதல் கொண்டு மல்கியா வரைக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. From Genesis to Malachi it was written. அப்போ இயேசு இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வரதான் வேண்டும். Then Jesus had to come in the flesh form to this இந்த மனித அவதாரம் எடுத்து வந்ததிலே after he came இன்றைக்கும் பாருங்கள் today also you see உலகத்தில் பலவிதமான குழப்பத்தை கொண்டு வருகிற ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். People bring confusion to this world. இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். We have to pay attention. ஆதியில வார்த்தை இருந்தது. The beginning there was God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. God was with God. அந்த வார்த்தையே தேவனாய் இருக்கிறது. And the word was God. அதற்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. There was no beginning and no end. ஆனால் ஆதியில ஒரு வார்த்தையாய் இருந்த கடவுள். The God was God from the beginning. இப்ப மனித அவதாரம் எடுத்து வருகிறார் என்று சொன்னால் He becomes a man and he comes. அதற்கு ஒரு நாள் குறிப்பிட்டது. And there has to be a particular day. அந்த நாளிலே இயேசு பிறந்தார். That day Jesus was born. இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? 25 ஆம் தேதி தான் பிறந்தாரா?
Has he born on 25th of December? December 25th தான் பிறந்தாரா? Was he born only on 25th of December? உங்களுக்கு தெரியுமா? Do you know it? அவர் அன்றைக்கு பிறக்கவில்லை. He was not born that day. என்ன நான் சொல்லி மனிதர்களை இன்றைக்கு குழப்புகிற ஜனங்கள் உண்டு. There are people who confuse people. காரணம் என்ன? What? அவர்கள் வேதத்தை புரட்டுகிற ஜனங்கள் அவ்வளவுதான். Because they only read through the Bible. நன்றாக கவனிங்க. Pay attention. ரொம்ப நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டாம். தெரியுமா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 50 years ago சில கிராமங்களில போனீங்கன்னா if you go in some villages வீடுகள்ல தான் பிறக்கறாங்க. The children are born in houses. அவங்க மார்ச் 40 மார்ச் 11 ஆம் தேதி சொல்லுவாங்க அவ்வளவுதான். They just say March 11. ஆனா அது பிறந்தது ஜனவரி 11 இருக்கும். But the baby was born in January. ரொம்ப வேண்டாம், ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளவு இருக்கு சூழ்நிலை. Not much, 50 years ago this happened. 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு பிறந்திருக்கிறார். 2000 years ago Jesus was born. சாஸ்திரிக காலத்தை அறிந்தவர்கள், the people who read stuff knew that ஏச்ச நேரத்திலே வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோற்றப்படும்போது at the right time when the star shined in the sky இயேசு பிறந்திருக்கிற இடத்தை அது வழி காட்டினது. It showed the place where Jesus was born. வேதம் சொல்கிறது, the Bible says காலம் நிறைவேறின உடனே, when the right time came காலம் நிறைவேறின உடனே, the right time came பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வேத சத்தியங்கள் நிறைவேறின உடனே, immediately when the promises of the Old Testament were இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். Born as a man this way. It will be front and back in English in tamil. Adha kalathai naangam adhigaratha vasithu paarenga. Galatians 4:5 enna solugirathu, what does it say? Kaalam neraverina udane, in the fullness of nyaya pramanathil solapatta, according to our Savior's law, sathiyathin padi, according to promise, Yesu manitha avadharam eduthu vanda. Jesus was born a woman. Vasithu naangam adhigarathile 5th vasanathai மேலும் காலம் நிறைவேறின போது, நல்லபடி பே அட்டென்ஷன், காலம் நிறைவேறின போது, இன் தி ஃபுல்னஸ் ஆஃப் டைம் என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்ட்? சிறுநீடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். Born to a woman, born under the law, God sent forth his son. எப்பொழுது? When? காலம் நிறைவேறின உடனே. When the fullness of time came. எப்பொழுது காலம் நிறைவேறினது? When did the fullness of time come? இயேசு இந்த உலகத்திலே 2000 வருடங்களுக்கு ஏற்கனவே இருந்தவர். Jesus was there before 2000 years he was born. ஆதியாகமம் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் அங்கு இருப்பதை நாம் காணலாம். If you read Genesis you will know that Jesus was there. முதல் அதிகாரத்திலே 26th வசனத்திலே தேவன் திருத்துவ தேவன் அங்கு இருப்பதை நாம் பார்க்கலாம். We can see in Genesis 1:26 there was a trinity. இரண்டாவதாக 3rd அதிகாரத்திலே 15th வசனத்திலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை டிக்ளேர் செய்வதை பார்க்கலாம். Secondly in Genesis chapter 2 you can Genesis chapter 3 you can see that God says a son. 3:15 வசனம். 3:15 உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் to your seed and her seed அதை உண்டாக்குவேன். I will make enmity. அவர் உன் தலையை நசுக்குவார். She will smash him. அவர் உன் தலையை நசுக்குவார். She will smash him. அது எப்பொழுது குறிக்கப்பட்டது? When was it said? ஏதேன் தோட்டத்திலே. In the garden of Eden. மனிதன் என்றைக்கு பாவம் செய்தானோ, when man did sin, அன்றைக்கு பிசாசுக்கு முன்பாக கர்த்தர் பேசுகிறார். That day in front of Satan God speaks. தேவன் பேசினார். God spoke. என்ன பேசினார்? What did he say? உன் வித்துக்கு. To your seed. யார் அந்த வித்து? Who's that seed? பிசாசு ஒரு வித்தை விதைத்து விட்டான் மனிதனுக்குள்ளே. Satan had put a seed inside man. சாப்பிடக் கூடாத கனியை நீ சாப்பிடு என்று விதைத்து விட்டான். He sowed a seed that you should eat the fruit that was planted to you. என்றைக்கு பொய்யை பிசாசு மனிதனுக்குள் விதைத்தானோ, when Satan put the seed of lie into man, அந்த மனிதன் அந்த பொய்யை உள்வாங்கினபடியால், because the
man and hearer. மெய்யான மெய் ஒளியான பிரகாசமான மகிமை வெளியேற்றப்பட்டது. The glory of God was taken outside. அன்றையிலிருந்து அவருக்கு பின்னால் இருந்த எல்லா சந்ததியும் பாவத்திலே பிறந்தது. After the whoever descendants came after him, were all born in sin. ஆனால் அன்றைக்கு சொல்லப்பட்ட வேத சத்தியங்களை So that day when the Bible was spoken, காலமாக For the time, எண்ணாகமத்திலே 24:17 அறிவிக்கப்பட்டார். In the number it was revealed. சங்கீதத்தில் அறிவிக்கப்பட்டார். It was revealed in Psalms. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் வழியாக அறிவிக்கப்பட்டார். It was revealed in Isaiah. மல்கியா புத்தகத்தில் அறிவிக்கப்பட்டது. It was revealed in Malachi. மீகாவின் புத்தகத்தில் அறிவிக்கப்பட்டது. It was revealed in Micah. இப்படி ஆதியாகமம் முதல் கொண்டு மல்கியா வரைக்கும் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. From Genesis to Malachi it was said about Jesus. அதனால்தான் பரிசுத்த பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது சொல்கிறார். That is how Paul writes to Galatians. காலம் நிறைவேறின உடனே ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் He was born of a woman. நாமெல்லாம் ஸ்திரீனிடத்தில் தான் பிறந்திருக்கிறோம். He was born of a woman. இயேசுவும் பெண்ணுடைய கர்ப்பத்திலிருந்து வந்தார். He also was born from the woman of a woman. நம்முடைய பிறப்புக்கும் இயேசுவுடைய பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனிதன் பொய்யை நம்புகிற அளவுக்கு கூட சத்தியத்தை நம்புவதில்லை. ஆதி மனிதன் எப்படி பொய்யை நம்பினானோ First man believed lie. இன்றைக்கும் அப்படிதான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். They are the believing again. வேதம் என்ன சொல்கிறது? What does the Bible say? ஏதென் தோட்டத்திலே மரியாளைப் பற்றி கர்த்தர் சொல்லிவிட்டார். The God of Eden, God told about Mary. ஏதென் தோட்டத்திலே இயேசு எப்படி பாடப்பட போகிறார் என்பதை அறிவித்து விட்டார். The God of Eden, God declared how Jesus will suffer. ஏதென் தோட்டத்திலே பிசாசுக்கு என்ன நலமை வரப்போகிறது என்பதை அறிவித்து விட்டார். The God of Eden, God said a prophecy about how Satan will be destroyed. இன்றைக்கு மனிதன் பாவம் Genesis 30
30வது அதிகாரம் Verse 6 வாசித்து பாருங்க. Proverbs 36. வசனத்தை கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. We do not have authority to add or reduce his words. பிரசங்கின் புத்தகம் Ecclesiastes 3வது அதிகாரம் Chapter 3 வசனத்தை வாசித்து பாருங்க. Read the 14th verse. ஒன்றில் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. Nothing should be added or nothing should be taken from it. மார்க் 13வது அதிகாரம் Mark chapter 13. 31வது வசனம் சொல்லுகிறது. Verse 31 says. வானமும் பூமியும் ஒழிந்து விட்டாலும் மழை எப்படி மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த மழை மக்களுடனே பூமி நனைக்கிறது. For the seed of this seed to the sower. புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது போல. And bread to the eater. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. So the word that goes out of my mouth. It will be like that. அது ஒன்றை கூட்ட கூடாது. You should not add anything. ஒன்றை குறைக்க கூடாது. You should not take anything. அது நான் சொன்னதை செய்யும் அளவோ. It should accomplish what I purpose. மீண்டும் அந்த வார்த்தை என்னிடத்திலே திரும்பாது. It will not come back. ஆதியில ஆண்டவர் தேவன் இப்படியாக சொன்னார். This is what God said in Genesis. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார். He said let there be light. வெளிச்சம் உண்டானது. And there was that. மீண்டும் அவருடைய வார்த்தை அவரிடத்தில் வந்தது. Again the word came back to him. காரணம் என்ன? Why? அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினது. Because it accomplished what his purpose was. வானத்திலே நட்சத்திரம் இல்லை. There was no star in the sky. சூரியன் இல்லை. There was no sun. சந்திரன் இல்லை. There was no moon. ஒன்றுமே இல்லை. Nothing was there. வெறுமையாக இருந்தது. It was empty. ஒழுங்கினமாக இருந்தது. It was empty. Holy Spirit was flowing over the water. From his mouth only one word came. The darkness was around his world. He said let there be light. வெளிச்சம் உண்டானது. And there was light. அவருடைய வார்த்தை நிறைவேறினது. His word was accomplished. அதுபோலத்தானே. And that one. ஆதியாகமம் முதற்கொண்டு. From Genesis. வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும். Till Revelation. அவர் சொன்னுகிற வார்த்தை. All his words. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும். All the words that come out of his mouth. ஒருவரும் கூட்டவும் கூடாது. No one should add to it. குறைக்கவும் கூடாது. No one should reduce it. நமக்கு அதிகாரம் இல்லை. We do not have that authority. தேவனுடைய வார்த்தை. It is God's word. அவருடைய ஆவியினால் ஏவப்பட்ட. It is written by the Holy Spirit. மனுஷர்கள் God's people. எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். With the power of the Holy Spirit, they written and given to us. நாம் எல்லாம் பாக்கியவான்கள். We are all blessed people. அன்றைக்கு நியாயப்பிரமாண புத்தகம் இல்லாத காலத்திலே. That day when the book of law was not there. மனசாட்சியில வாழ்ந்த காலத்திலே. When they lived in the time of conscience. ஏதோ ஒரு முறை திடீரென்று தன்னுடைய பரிசுத்த வார்த்தைகளுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். He would suddenly reveal himself to the holy people. மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. The people never had a choice again. மோசஸ் மூலமாய் 40 நாள் சீனாய் மலையிலே போய் அவர் இந்த பிரமாணங்களை வாங்கி கொண்டு வந்தார். Through Moses, 10 commandments were given to him. அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நியாய பிரமாண புத்தகம் கொடுக்கப்பட்டது. Then the book of law was given to the Israel people. கொடுக்கப்பட்டாலும் கூட மக்கள் அதன்படி கடைபிடித்து வாழ முடியவில்லை. But people couldn't live according to the law. இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே. In midst of all this difficulty. The new testament. மக்கள் The universe, the planets, the scientists are saying that many other worlds. பூமியில நடமாடுகிற மரம் செடி கொடி all the trees plants everything that is in this earth. மிருகங்கள் பறவைகள் animals and birds இன்னும் பல ஜீவ
சத்துக்கள் and many other living creatures இவ்வளவு எதற்காக கடவுள் படைத்தார் என்று சொன்னார் why did god create all these things மனிதா man உனக்காக எனக்காக இவ்வளவு படைத்தா you and me that he created everything இவ்வளவு படைத்து உன் கரத்தில் என் கரத்தில் கொடுத்தா he created everything and gave that you and me நாம் என்ன செய்ய வேண்டும் what should we do இதை அனுபவித்து விட்டு This is what Satan made Adam disobedient to them. இவ்வளவு அவனுக்கு உண்டாக்கவில்லை. Everything was not created for him. இவ்வளவு நமக்காக உண்டாக்கினார். Everything was created for us. உண்டாக்கின மனிதன். For what was created. பொய்யை நம்பினபடியால். Man believed the lie that was told. தேவ மகிமை இழந்து போனான். And he lost the glory of God. மீண்டுமாய் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிதால். For him to enjoy all the creations again. பரலோக கேட்டுக்கொள்ளுங்கள் The people who didn't come in the last six worship. ஒரே குடும்பம் One family. இயேசுவை ஆராதிக்கிற குடும்பம் Family which worship Jesus. இயேசுவை தொழுது கொள்ளுகிற குடும்பம் Who they believe Jesus. ரெண்டு காரியம் இருந்தது. There were two things there. ஒன்று என்ன இருந்தது? One was there. கவலை இருந்தது. There was anxiousness. இன்னொன்று இருந்தது? What was the next thing? நல்ல பங்கு இருந்தது. There was a good portion. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸை நினைவு கூறுகிற இந்த இயேசுவின் பிறந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற தேவனுடைய பிள்ளைகளே கவலையான கிறிஸ்துமஸா Is this anxious Christmas? நல்ல பங்கு கிறிஸ்துமஸா Oh, it's a Christmas with a good portion. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். Again remind you. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். We are God, your people accepted God. மார்த்தா மரியாளுடைய குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம். Martha and Mary's family accepted Jesus. அந்த குடும்பத்திலே கவலையும் இருந்தது. There was anxiousness there. தம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கும் இருந்தது. There was a good portion which will not be taken also. நீங்கள் மார்த்தாளுடைய பங்கு எடுத்துக்கொள்வீர்கள் என்றால். You take Martha's portion. வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எத்தனை வசதிகள் இருந்தாலும் கூட ஒன்றின் பின் கவலை வந்து கொண்டே இருக்கும் one after another you always be anxious and trouble அது எப்படி ஒன்றின் பின் கவலை வரும் சொன்னா why is it behind each everything ஒரு பொருள் மேல் ஆசை கொண்டிருப்போம் you have a desire on one thing அது வந்த உடனே you want it அந்த பொருள் மேல் கவலை your desire will go on அந்த பொருள் வந்த உடனே that thing comes அந்த பொருள் மேல் கவலை you will have another desire on அந்த பொருள் வந்த உடனே when that thing also comes இன்னொரு கவலை you have another trouble இதுதான் கவலை this is trouble Yes irundha vidda it was jesus house yes we manapurumai yechukonda kudumbam it was a family which accepted jesus completely yes namma paathu sonnare jesus looks at her and says na vandhu santoshapattad unmaida you are happy that I've come enak edho nanmai seiyanum virumbugira ella nalladha everything is good everyone to good to me everything is vaathi kekka mattirundri you are not listening to the word vaathi kekka nee thayara illa you are not ready to listen to the word ana enak enadho seiyanum virumbugira then you wish to do so many things to me alla seiyavadhu seiyi when you have to do you can do that but kavale videndra stop being anxious complain pandrathu vittidendra stop complaining அப்ப கம்ப்ளைன் பண்றதே விடுறதில்ல we never stop complaining கவலையே விடுறதில்ல we never stop being அப்ப எப்படி நல்ல பங்கு தெரிந்து கொள்ள முடியும் then how can we choose a good portion நல்ல பங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா we have to choose a good portion நாம் வந்து கிறிஸ்துவை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக as an evidence to take jesus completely அன்றைக்கு இயேசு பிறக்கும்போது தேவதூதன் ஒன்றை சொன்னான் that when jesus was born the angel said something உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் glory be to god in heaven பூமியிலே மனுஷனின் மேல் பிரியமும் Let there be love to man. குடும்பத்திலே சமாதானம் உண்டாதாக. Let there be
peace in the family. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. Let there be glory to God. பூமியிலே மனுஷன் மேல் பிரியம். Let there be love to people of God. உனக்கு அந்த சமாதானம். And let there be peace. எப்பொழுது When? இயேசுவை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு கவலைகளை தூக்கிடுவீர்கள். When you accept Jesus completely and throw away all the troubles. இது நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். This has to come in our life. என்ன ஒரு சிலர் இந்த மீண்டும் மீண்டுமா இந்த கேள்விகளை இந்த வாகனத்துல போகிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க. Many people because they travel they ask this question. இயேசு இன்னைக்கு தான் பிறந்தாரா? Well Jesus actually born today. ஆமா இன்னைக்கு தான் பிறந்தார். Today only was born. இன்னைக்கு தான் பிறந்தார். Was he born exactly? 2023 சொல்றீங்க? Then you say 2023. இல்ல இல்ல இன்னைக்கு தான் பிறந்தார். Today only was born. அவர் பிறந்தனால இன்னைக்கு தான். Today is his birthday. என்ன சொல்றீங்க? What are you doing? Joke பண்ணாதீங்க. Don't joke. நான் ஏதோ joke பண்றேன். Why are we kidding? வேற வாசி பார். Read the Bible. லூக்கா 2 அதிகாரம். Luke chapter 2. 12 வாசி பார். Read 11 and 12. என்ன சொல்றாரு பாருங்க. What does it say? எல்லாரும் படி. Everyone. எல்லாரும் படி. Everyone. எல்லாரும் புரிஞ்சிட்டோம். எடுத்து படி பாப்பா. Luke 2 11 12. வாசி இங்கிலீஷ்ல ஒரு இங்கிலீஷா யா படிக்கிறேன் ஆங்கிலத்துல படிக்கிறேன் தமிழ் படிக்கிறேன் தமிழ்ல படிக்கிறேன். For unto you is born this day in the city of David a savior who is Christ the Lord and this will be a sign for you. ஒரு நிமிஷம் இடையில வாசி இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே Philippians chapter 4 verse 4 and 6. இப்போ நம்ம எல்லாம் வெளிய உலகத்துல வாழ்றோம். We live in outer world. நம்ம சொந்தக்கார ஊழியக்கார வந்து பவுல் வந்து சிறைசாலையில இருக்கிறார். Paul is sitting in the prison. இப்ப கவலைப்பட வேண்டியது சிறைசாலையில இருக்கிற பவுலா? Who should be worried? The person sitting in the prison. இந்த உலகத்துல எப்படி நல்லா ஆண்டு நமக்கு கொடுத்த ஆடை எல்லாம் நல்லா ஆண்டு கொடுத்து ஆசீர்வாதம் சொல்லிட்டு பட்டு ஆலயத்தை வந்து ஆராதிச்சு இருக்கு சரியா? Or us who are celebrating Christmas happily with our new dresses. யார் கவலையா இருக்கு? Who should be more worried? சபையே Dear church, who should be more worried? சொல்லு சீக்கிரம். சிறைசாலையில பவுல் கவலையா இருக்கணுமா? Paul who is in the prison should be worried. இல்ல சபையில இருக்கிற நாம கவலைப்படணும். Or us who is in the church should be worried. யார் கவலைப்படணும்? Who should be worried about who? நாம தான் பவுலுக்காக கவலைப்படணும். We should only be worried about Paul. ஐயோ ஆண்டவரே அவர் கூடமா சத்தியத்தை அறிந்து கொண்டேன். God we got to know the truth through him. இப்படி அநியாயமா அவர் சிறைசாலையில போட்டுக்கிறார். But it just is he is inside the prison. ஆண்டவரே அவர் விடுதலை கொடுக்கப்பா. God you deliver him. அவர் பலி போட்டு விடுதலை கொடுத்திருக்க ஆண்டவரே. Give him the freedom. தெரியாம உள்ள போட்டாங்க. They put him inside the prison. அப்படி ஜெபம் பண்ணி அவருக்காக ஜெபம் பண்ணி விடுதலை ஆகிறதுக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம். We have to be praying to know that. நம்ம உலகத்துல இருக்கிறதுனால because of the word ஒரு ஒரு வாழ்த்தி நம்ம சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். We congratulate each other and we live happy. ஜெயம் பண்ண வேண்டுமா? முதலாவது
ஏறி. Because need be stopping us. இப்போ நீ நம்புகிற உன்னதமான தேவனை நோக்கி விண்ணப்பம் செய். Now who you believe, make a supplication to him. கர்த்தர் சொல்லுகிறார். What says? இந்த உலகத்துல வாழ்ற அத்தனை மனிதனுடைய புத்திக்கு மேலாக. Greater than all the understanding of the world's people. தெய்வீக சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். I will give you divine peace. உன் விண்ணப்பத்திற்கு நான் பதில் கொடுக்கிறேன். Answer your supplication. உன் கண்ணீரை கண்டே. I have seen your tears. உன் விண்ணப்பத்தை கேட்டே. Word is supplication. இறங்கி வந்திருக்கிறேன். சக்கையவே. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. Your supplication. ஏற்ற நேரத்தில் உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறா. The right time is going to come. அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. You will name him John. Zechariah, sorry. Hallelujah. Hallelujah. இப்படிதான் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும். Like this only he's been answering every time. சந்தோஷமாய் இருக்க வேண்டும். You have to be happy. எல்லா நாளும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். Every day you have to be rejoicing. இன்றைக்கு அநேகருடைய கவலைகள் இன்னொரு கவலை இருக்கிறது. There's another trouble of this people. இந்த மாதிரி கவலை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். If you have to tell about anxious and trouble, you can tell it. பாவ மாட்டு தொழுவத்துல பிறந்துட்டார். So said Jesus born in the angel. மாட்டு தொழுவத்துல எடையில்லாத பிறந்துட்டார். There was no place he was born there. So யாராவது எடுத்து ஒரு தமிழ் இன்னொரு கொடுத்து 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனத்தை வாசி. 2 Corinthians 8:9. போய் வாசி பாருங்க. எவ்வளவு நல்ல தேவன் நம்ம மேல கரிசனம் வச்சு அவரை இவ்வளவு தியாகம் பண்ணா நம்ம அவரை குறிச்சு கவலைப்பட்டு God who worried about, God who came, God who loved us so much came here, but we are worried about how he was born. Pastor. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பற்றி இங்க சபையார் யாவரும் அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வரியம் உள்ளவராயிருந்து அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் சிருஷ்டித்தவர் ஐஸ்வரியனாய் இருந்தது போதிலும் God who created this world, though he was rich. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வரன் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் எதற்கு தரித்திரா ஏழை கோலத்துல மாற்றத்தலவத்துல பிறந்தார்னா That is why the wise man asked, where is the king?
king of Jews. இரண்டாவதாக ராஜாவாக எங்கே இருந்தா? Where he was secondly as a king? கல்வாரி சிலுவையிலே. The Calvary cross. இங்க வேதம் படித்தபடி 2 கொரிந்தியர் 8 9 வசனத்தை. We read 2 Corinthians 8 9 now. அங்கே அவர் தரித்திரராய் இல்லை. There also he was not poor. கல்வாரி சிலுவையிலே அவர் தரித்திரரமானார். In the Calvary cross he became poor. அங்கே அவர் மேல் ஆடை இல்லாமல் அவரை நிர்வாணப்படுத்தினார்கள். They stripped him of his clothes. யாருக்காக கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானார்? For whom did he become poor in the Calvary cross? உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் எதற்கு தரித்திரரானார்? For your sake and my sake, why did he become poor? நீயும் நானும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். So that we will receive the fulfilled blessing. ஆவிலே வார்த்தை இருந்தது. The beginning there was word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word was God. அந்த வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டது. And the word became flesh. அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. Jesus Christ was in the flesh. 33 வருடங்கள் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து. 33 years in the form of man. கல்வாரி சிலுவையிலே. In the Calvary cross. இயேசு 53 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வேத சத்தியங்கள். Isaiah chapter 53 whatever promises are told us. சங்கீதம் 22 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வேத சத்தியங்கள். Promise was told in Psalm 22. சொல்லப்பட்ட அத்தனை வேத வாக்கியங்களும். All the promises that were told. நிறைவேற்றும்படி. To fulfill them. என் தேவனே. My God. என் தேவனே. My God. ஏன் என்னை கைவிட்டி? Why have you forsaken me? படமே. மாற்றாக. உனக்காக. For you. எனக்காக. For me. இயேசு கல்வாரி சிலுவையிலே கைவிடப்பட்டார். Jesus was forsaken in the Calvary. What is the reason? அவர் உனக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். Because he promised you and me. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. I will not leave you. கைவிடுவதில்லை. I will not forsake you. என்றென்றைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். He promised forever I'm with you. ஆதலால் நீ பாவம் செய்கிறாயோ பரிசுத்தமாய் வாழ்கிறாயோ. That is why whether you sin or you do. கர்த்தர் பார்க்கவில்லை. God doesn't see that. கர்த்தர் நம்மோடு கூட வாழ்படி பிறந்தார். God was born to live with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God is with us. நமக்காக இயேசு. For us Jesus. நமக்காக இயேசு. For us Jesus. கல்வாரி சிலுவையிலே. In the Calvary cross. பிதாவாகிய தேவன். God the Father. தன்னுடைய குமாரனை கைவிட்டார். He forsake his son. அவர் அங்கே தான் தரித்திரரானார். அங்கே கூட அவர் ராஜாவை அவர் தன் ஜீவனை கொடுத்தார். தீர்க்கப்பட்டார். Pilate was justified. Yes, he was judging Jesus. ஒரு குற்றமும் அறியாத இவரை நான் எப்படி சிலுவையில் அறிவது? How can I crucify a person when I have not found any mistake? மக்கள் என்ன சொன்னார்கள்? இவனை சிலுவையில் அறி. All the people said crucify. இவனை சிலுவையில் அறி. Crucify. அவனை அறி என்று சொன்னார்கள். They said crucify. குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் எப்படி அறிவது என்று சொல்லி இந்த ரத்தப்படி உங்கள் மேல் வரட்டும் என்று அவன் கை கழுவினார். He was just saying, how can I punish a blood which has not sinned? I will put this blood claim on you. ஆனால் ஒன்றை கரெக்டா எழுதிவிட்டார். But one thing he wrote properly. சரியான வார்த்தை எழுதிவிட்டார். He wrote a proper word. அவர் யூதருக்கு ராஜா என்று எழுதினார். He wrote king of Jews. மீண்டும் மக்கள் எல்லாம் புரளி எழுப்பினார்கள். All the people protested. யூதருக்கு ராஜா என்று இவன் சொன்னதாக எழுதி என்று சொன்னார். Right? Said, write it that Jesus told you the king of Jews. நீதிமானுக்கு என்று சொல்ல அறிக்கை செய்வதற்கு பயந்தவன். The person who was afraid to say that he is righteous. இவரை எப்படியாவது விடுதலை ஆக்க வேண்டும் நினைத்தவர். He who wanted to deliver Jesus. பதவிக்கு பயந்து கை கழுவினவர். He who was scared of his position and washed his hands of Jesus' blood. இப்பொழுது சொல்லுகிறார். No, he says. எழுதினது எழுதினது. What is written is written. அவர் யூதருக்கு ராஜா. He is the king of Jews. இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் தன் ஜீவனை உனக்காக எனக்காக கொடுக்கும் பொழுது. When Jesus gave his life on the Calvary cross. யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர். He was born as a king. ராஜாவாய் வளர்ந்தவர். ராஜாவை கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். As a king he left his life on the cross. அந்த ராஜா தான் மீண்டுமாய் வரப்போகிறார். That king is going to come again. இயேசு மீண்டுமாய் வரப்போகிறார். Jesus is going to come again. ஒருமுறை இயேசு இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். One time he took the form of man and he came to this earth. ஒருமுறை அவர் மனிதனாய் வந்தார். Once he came as a man. எதற்காக வந்தார்? Why did he come? நம்மை மீட்பதற்காக. To redeem us. நம்மை ரட்சிப்பதற்காக. To save us. நம்மை வாழ வைப்பதற்காக. For us to live. நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக. பாவ மன்னிப்பை நிச்சயம் பெற்றுக் கொள்வதற்காக. சாபங்கள் நீங்குவதற்காக. நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீக்கப்படுவதற்காக. நோய்களை குணமாக்குவதற்காக. நம்முடைய தரித்திரம் நீக்குவதற்காக.
நாம் நன்றாய் வாழ்வதற்காக Yes, it is good. ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்வதற்காக Love each other and நாம் சிலுக்கு மேலாக On top of everything. அவரைத் தொழுது கொள்வதற்காக To worship him. பிதாவாகிய தேவன் God the Father. தன் குமாரனை அனுப்பிவிட்டு Sent his only son. நம்மை மீட்டுவிட்டார். He redeemed us. ஒருமுறை இவ்வளவு நடந்துவிட்டது. In one time also. ஆனால் மீண்டும் ஒருமுறை வரப்போகிறார். Second time is coming. இந்த கர்ச்சீனி கேட்கிற தேவனை ஜனங்களே All my God's people listen. தேவனை பிள்ளைகளே Maria God's children. கவனியுங்கள். Pay attention. வானத்தின் கீழே எங்கும் Up, down, sir. வானத்தின் கீழே எங்கும் Below the sky. பூமியின் மேலே எங்கும் Above the earth. இயேசுவின் நாமத்திலே எல்லாமே There is no other name above the earth. வேறொரு நாமத்திலே மனித குலத்திற்கு மீட்பு இல்லை. There is no other salvation in Jesus Christ's name. மீட்பு இல்லை. There is no other name. நீ மீட்பு பெற வேண்டுமா? If you have to get salvation. ரட்சிக்கப்பட வேண்டுமா? You have to be redeemed. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? The family has to be blessed. மூலவத்திலே கல்வாரி சிலுவையிலே உனக்காக சம்பாதித்ததை அனுபவிக்க வேண்டுமா? Do you have to enjoy everything that has been given to you by the cross? இந்த இயேசுவை உன் உள்ளத்திலே வரவழ பிரயாசப்படுங்கள். Take Jesus in your heart. இந்த இயேசுவை என் உள்ளத்திலே வாரும் என்று கேளுங்கள். Ask him to come to your heart. இந்த இயேசு மகிழ்ச்சி வாசித்து பாருங்க Search தேவனை என்னை ஆராய்ந்து பார். You search and know me. நான் சொல்றேன். தேவனை என்னை ஆராய்ந்து பார். God you search. வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார். See there's any grievous way. உமக்கு வேதனை கொடுக்கிற காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா என்று பார். Search and see there's any grievous thing that is. ஒருவேளை என்னிடத்தில் வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் There is any grievous way in me. வேதனையான வாழ்விலிருந்து விட்டு விலக்கி Lead me away from that. உம்முடைய பாதையிலே நடந்து And lead me the way of yours. உம்முடைய பாதையிலே நடந்து Lead me the way of yours. கொஞ்சம் ஒரு மனுஷன் நிதானமா யோசிப்பான் என்று சொன்னார். If a man thinks a little slowly. வீடுகளிலே போய் தனிமையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்க. Individually in your house, go think. ஆண்டவரே, எங்கெல்லாம் உன்னை வேதனைப்படுத்துகிறேன். I will accept you with my entire heart. உலகமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு வார்த்தை. The world doesn't accept this word. அன்னை மரியா ஏற்றுக்கொண்டார்களே. Mary accepted it. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை ஏற்றுக்கொண்டார்களே. She accepted as the Lord and served to your word. நானும் கூட. Like that only. அன்னை மரியாளே போல. Like Mary. நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. I want to accept you. உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை ஆண்டவரே. I am servant to your word. ஒப்புக்கொள்கிறேன். ஒரு சில நிமிடங்களில் இந்த வார்த்தைகள் இந்த வாரத்திற்கு முன்பாக ஆயத்தமாவதற்காக ஆவியானவர் கொடுக்கப்பட்டது வேத சத்தியத்தின் வழியாக உங்களுக்கு இந்த ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. We are telling you the counsel by the Holy Spirit. What the word has given to us. ஆண்டவரே, வருடத்திலே 52 வாரங்கள்.
There are 52 weeks in a year. உம்மை நான் முழுவதோடு ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக. As a sign that I have accepted you with completely. 52 வாரங்கள் உம்மை ஆராதிக்க நான் வருகிறேன். 52 weeks I have come and worship you. அன்று வருடத்தில் முடிச்சி 65 நாட்கள் இருக்கிறது. There are 365 days. ஒவ்வொரு நாளும் நான் காலையிலே உம்மை நோக்கி தேடுவேன் ஆண்டவரே. Every day in the morning I will உம்மை நோக்கி தேடுவேன் ஆண்டவரே. I will search you. உம்மை தேடிவிட்டு அதன் பிறகு நான் மற்ற காரியங்களில் ஈடுபடுவேன். After I search you, then I will do my own. இந்த 365 வருடங்களிலே in 365 years paul parishuddha pedru ondru ketta nadavare peter asked one thing ondru maathru nadukana ketta nadavare he asked only one thing enna kettu vittar what did he ask andavare lord oru naadiki one day enna sagodare if my brother oru thavu seidal wrongs me ethane munne mannikku vittar andavare how many times will I forgive him ellu muri podalle andavare is it enough to forgive him 7 times avane kelvi ketta ஏற்றுக்கொண்டது உண்மையா Have you accepted me truly? என்னை ஆராதிப்பது உண்மையா? Is it true that you worship me? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வது உண்மையா? Is it true that you search me? என்னை ஏற்றுக்கொண்டது உண்மையா? Is it true that you accept me as a redeemer? என்னை மீட்கிறவர் இரட்சகரென்று ஏற்றுக்கொண்டது உண்மையா? Have you accepted me as a true redeemer? அப்படி என்று சொன்னால் உன் சகோதரனை மன்னிப்பாயா? Then will you forgive your brother? உன் சகோதரியை மன்னிப்பாயா? Will you forgive your sister? தாயை மன்னிப்பாயா? Will you forgive your mother? உன் தகப்பனை மன்னிப்பாயா? Will you forgive your father? உன்னுடைய கணவனை மன்னிப்பாயா? Will you forgive your husband? உன்னுடைய மனைவியை மன்னிப்பாயா? Will you forgive your wife? பிள்ளைகளை மன்னிப்பாயா? புதிய The wages of sin that he took it on the Calvary cross. மரித்து அடக்கம் செய்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். He was there buried and he rose again on the third day. இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Today also he is alive. வாசிப்போமா? Let's read. 1 John 4:12. தேவனை ஒருவரும் தேவனை கடவுளை ஒருபோதும் கண்டதே இல்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவரோடு கூட ஒருவர் உண்மையான அன்பு கூறுவோம் என்று சொன்னால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூர்ணப்படுகிறது. இந்த ஒரு பொருத்தனையோடு கூட இன்று நாம் இந்த ஆராதனை முடித்து கடந்து செல்வோம். Let's finish with this application and we'll go on. அன்னை மரியா தன் இதயத்திலே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது போல How Mary accepted the word completely.
நீதிமானாகிய யோசேப்பு தேவன் கொடுத்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டது போல. How Joseph accepted the warning that was given to him. சாஸ்திரியர் வழிவிலகி போகும்போது அவர்கள் வழி காட்டும்போது அந்த வழியில் நடந்தது போல. How the wise men walk according to the star is shown. ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம் ஐயா. Now today I have taken a decision. எங்கள் உள்ளத்தில் பிறந்தது. Be born in our hearts. எங்கள் உள்ளத்தில் பிறந்தது. Be born in our hearts. 1 Corinthians 1:21 இப்படி சொல்கிறது. Matthew 1:21 says. தேவன் நம்மோடு கூட இருந்து God is with us. இயேசு பிறந்தது. Jesus was born. நம்மை ரட்சிப்பதற்காக. For us to redeem. வார்த்தை மாம்சமானது. The word became flesh. நம்மோடு கூட வாழ்வதற்காக. To live with us. ஒப்புக்கொள்வோமா? உலகத்தில் பிறக்காமல் போயிருப்பார்கள் வாழ்க்கையெல்லாம் சீர்குலைந்திருக்கும். Our life would have shattered. மக்கள் கூட்டம் கூட்டமாய் பாதாளத்தை நோக்கி போயிருப்பார். People would have gone to hell. பாதாளத்திலிருந்து தப்பி வைக்கப்படி. To save us from them. பிதாவாகிய தேவன். God the Father. தன் குமாரனை அனுப்பி வைத்தார். Sent his son. அவரை விசுவாசிகளுக்கு. For all those who believe. நித்திய ஜீவன் உண்டு. There is eternal life. ஜெபிப்போமா. Let's pray. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே. Our gracious God. ஆதியிலே வார்த்தை இருந்தது. The word was in the beginning. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. வார்த்தையே தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோம். We see the word was God. அந்த தேவன் எங்களோடு கூட வாழ்படி வந்தவரே. You have come to live with us, Lord. எத்தனையோ நேரங்களும் அசட்டை செய்து விட்டு மாட்டோம். Many times we neglected. எத்தனையோ நேரங்களும் தள்ளி விட்டோம் அப்பா. We pushed you away, Lord. எத்தனையோ நேரங்களும் ஆண்டவரே பிரியப்படுத்தாமல் போய் விட்டோம். Many times we did not please you. வருடத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். Welcome in the last week. ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆமென் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி.